ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ரொம்ப நாள் ஆச்சு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். 1 வீக் மேலே ஆயிடுச்சு நான் வீடியோ எடுத்தேன். ஸோ இது வந்து ஒரு பல்க்கான ஒரு ஷாப்பிங் ஹால் தான். இது 2 to 3 மந்த்ஸ்க்கு எனக்கு வரும். நான் ரொம்ப நாள் ஆச்சு ஷாப்பிங் பண்ணியே, வீட்டில் ஒரு பொருள் இல்லை. ஸோ எல்லாமே நான் கொஞ்சம் பல்க்காக தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ரொம்ப நாள் ரெக்வஸ்ட் என்னென்னா, நம்மளோட வியூவர்ஸ் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி, நீங்கள் வந்து க்ராசரிஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, வெயிட் லாஸ்க்கு என்னென்ன நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதை வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே உங்கள்கிட்ட காட்டணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எல்லார் வீட்லேயும் வாங்குறதா. நான் வந்து எஸ்பெஷலி வந்து என்ன, நான் வந்து என்னோடய வெயிட் லாஸ்க்குன்னு நான் வந்து இதை சொல்ல விரும்பல. ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு நான் லீட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பர்சனலாக என்னென்னலாம் நான் வந்து யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக தான் வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து போனால் ஒரு பல்க் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடுவேன். பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேலேயே எனக்கு வரும். ஸோ அடிக்கடி நம்மளால் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ நான் வந்து இப்போது இப்போ வந்து 1 வீக் மேலே ஆயிடுச்சு. ஸோ நானே வந்து ஒரு டயட் ஃபுட்டாக எடுக்கலை. ஆனால் நார்மல் நம்ம வீட்டில் செய்கிற ஃபுட்ஸே நான் வந்து கொஞ்சம் அளவாக சாப்பிட்டுட்டு சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ்லாம் நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஓகே, நான் வந்து ஷாப்பிங் பண்ணதை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ரிப்பீட்டடாக எனக்கு வந்து இந்த ரெக்வஸ்ட் வருது. இந்த மாதிரி நீங்கள் எப்படி நீங்கள் வந்து என்ன வாங்குறீங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கோ இல்லை ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வாங்குறத ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஒன்றும் இல்லை, இந்த வாட்டி நான் வந்து போகும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததையெல்லாம் பார்த்ததும் நான் வாங்கினேன். இது வந்து இந்த பச்சைப்பயிறு மாவு இருக்குல்ல, இது வந்து ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், நமக்கு டிஷ்ஷுக்கும் எதுக்காவது நல்லா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இது நான் வாங்கிட்டு வந்தேன். அது ஒரு 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, மல்டி கிரெயின் புரோக்கன் சிறுதானிய குருணை. ஸோ இதில் வந்து நம்ம வந்து சூப்பராக பாருங்கள், சிறுதானிய குருணை பொங்கல் பண்ணலாம், சிறுதானிய குருணை கஞ்சி, அப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லி இந்த வாட்டி நான் வந்து புதுசாக பார்த்தேன் இதை. ஸோ இது வாங்கிட்டு வந்தேன். சரி, எப்படி தான் இருக்குது, நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். நான் வந்து உங்கள் கூட கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இது அவல் போகா ராகி கேழ்வரகு, அதில் வந்து அவல். ஸோ இதெல்லாம் வந்து சும்மா சிம்பிளாகவே நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து எல்லாத்தையுமே உங்ககிட்ட காட்டல. வீட்டுக்கு வந்து நிறைய பொருள் வாங்கினேன். ஸோ பர்சனலாக என்னோடய வெயிட் லாஸுக்குமே, வெயிட் லாஸுன்னு அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல, ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு வந்து நம்ம வந்து இதெல்லாம் ரெகுலர் பேசிக்ஸில் நம்ம யூஸ் பண்ணணும், ரொம்ப நல்லாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து இது வந்து கருப்பரிசி, கவுனி அரிசின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம், கஞ்சி என்ன வேணால் செய்யலாம். இதோட ரெசிபி கூட நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இதில் வந்து ஸ்வீட்டு. ஸோ அதே மாதிரி சிகப்பரிசி, அதுவும் 1 பேக்கெட் வாங்கினேன். அப்புறம் வந்து வேர்க்கடலை, இது வந்து சரி நமக்கு வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும், ஊற வச்சு உப்பு போட்டு நம்ம வந்து ஸ்நாக்ஸுக்கெல்லாம் சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப நல்லது. ஸோ அது அப்புறம் வந்து சோயா சங்க்ஸு, இல்லை சரணா ஸ்டோரில் தான் நான் வாங்குறது எப்போவுமே, பாடியில் அங்கே போய் நான் வந்து பல்காக வாங்கிட்டு வந்துடுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேசன் ஃப்ளோர் கடலை மாவு 1 பேக்கெட்டு, வெல்லம் பெஸ்ட்டு, இதெல்லாம் எல்லார் வீட்லேயும் வாங்குறதா தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கம்பு மாவு. ஸோ இந்த மாதிரி மாவுங்கள்லாம் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருந்தோன்னா டக்குன்னு நம்ம வந்து ஒரு தோசை பண்ணலாம், ஒரு சப்பாத்தி பண்ணலாம், ஒரு அடை பண்ணலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருந்தோன்னா வெயிட் லாஸ்க்கு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இது வந்து கோதுமை மாவு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராக் சால்ட்டு, பிங்க் ராக் சால்ட்டு, அதான் இது இந்துப்புன்னு சொல்லுவாங்களே. ஸோ நான் வந்து ரெகுலராக ஒயிட் சால்ட்டு, இப்போ இடையில வந்து எல்லாமே காலி ஆகிடுச்சு. இந்த கிச்சன் ரெனோவேட் பண்ணி நான் இடையில போகவே இல்லை, அது வந்து ஒரு 2 to 3 மந்த்ஸ் ஆச்சு.
இங்கே பக்கத்துலேயே நான் வாங்கிட்டேன். ஸோ இப்போ தான் நான் போய் கொஞ்சம் பல்க்காகவே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து பிங்க் சால்ட்டு, அதுலேயே வந்து கல்லுப்பு, அதிலே கல்லுப்பு, அப்புறம் வந்து ப்ரௌன் சுகரு. ஆக்சுவலி ஒயிட் சுகர் ப்ரௌன் சுகர் எல்லாமே ஒன்று தான், கேலரிஸ்லாம் ஒன்றும் பெருசாக மாற்றங்கள் இருக்காது. இருந்தாலும் எங்களுக்கு வந்து நான் ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறதுனால நான் இது வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் சீசனிங்ஸு. ஸோ எல்லாமே இந்த பார்த்திங்கன்னா இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ப்ரெட்டு, சாண்ட்விட்ச்சு எது பண்ணுனாலும், இந்த இட்டாலியன் பாஸ்தா அதெல்லாம் செய்யும் போதெல்லாம் இந்த சீசனிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஆல் பர்பஸ், இது வந்து இட்டாலியன் சீசனிங், இது வந்து மெக்சிக்கன் சீசனிங், கார்லிக் ப்ரெட்டு. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் எல்லாமே காலி ஆயிடுச்சு, எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே, அதனால தான். அப்புறம் வந்து டேட்ஸ் வந்து வாங்கினேன். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த கிம்யா. ஸோ நிறைய வாட்டி இது கிடைக்கவே கிடைக்காது, கிடைக்கும் போது நான் வாங்கிட்டு வந்துடுவேன். அது அது ஒன்று வாங்கினேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நட்ஸு, பாதாம், பிஸ்தா, அப்புறம் வந்து போகா ரெட்டு. நீங்கள் வந்து இந்த பிராண்ட் தான் வாங்கணுன்னா நான் உங்ககிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணல. ஸோ நான் வாங்கிட்டு வந்தேன், உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுக்கு வாங்கினா போதும். இல்லை இந்த ஸ்பெசிஃபிக்காக இதுதான் வாங்கணும், ஆர்கானிக் தான் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. வாங்கும் போது வாங்கிட்டேன், அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெரிய மாற்றங்கள்லாம் இல்லை. ஸோ ரெட் ரை ரெட் போகா, இது வந்து ஒரு ராகி ஃப்ளார். இது வந்து ராகி, அதுதான், வேறு எதுவும் இல்லை. இதுதான் என்னோட ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள்னு நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமேல் வந்து கொஞ்சம் ரெகுலராக வந்து கொஞ்சம் இடையில வந்து, அதான் நான் சொன்னேன், டயட்டுக்குன்னு தனியாக நான் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ எனக்குமே என்னன்னு தெரில, திடீர்னு ஒரு 1 வீக்கு எனக்கே ஒரு ரெஸ்ட் தேவைப்படுற மாதிரி, ஒரு பிரேக் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோஸே எடுக்கலை. என்னடா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் வந்து இது பாருங்கள், அப்புறம் வந்து ஹனி, ஹனி வாங்கிட்டு வந்தேன். எல்லாமே காலி ஆகிடுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே, வீட்டில் எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பல்க்காக தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இவ்வளோ வாங்க மாட்டேன், ஒரு 1 மந்த் இல்லை ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளே காலியாகிடும். ஸோ இதெல்லாமே நான் எல்லாமே காலியானதுனால வாங்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, நார்மலாக எல்லார் வீட்லேயும் வாங்குறது தான். ஸோ புளி, இது எல்லாமே கொஞ்சம் லிக்விட்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். ஸோ இதெல்லாம் தான், வேறு எதுவுமே கிடையாது. நீ அடுத்து வந்து முக்கியமாக நான் ஒரு விஷயம் காட்டலை, இது வந்து மட்டை ரைஸு. இது வந்து மட்டை ரைஸு, நான் அடிக்கடி பண்ணுறது தான். ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்தேன், 5 kg. இது உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரைஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோடய வ்ளாகில். அதுக்கப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பசங்க இருக்க வீட்டில் சொல்லவா வேணும், ஸ்நாக்ஸு ஒரு பாக்ஸே இருக்குது பாருங்கள். அவங்க நேற்று நைட்டே வந்து எடுத்து வச்சாச்சு, நேற்று தான் போனோம். ஸோ கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வாங்கிக்கிட்டாங்க, எல்லாம் வாங்கி வச்சுருக்கு. எல்லாத்துக்கும் லீவ் இல்லையா, ஸோ அவங்க சாப்பிடுவாங்க, நான் இதையும் செஞ்சு கொடுப்பேன் நான். ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து இப்போ ஏற கட்டணும் அந்தந்த ஸ்பேஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஐடியா உங்களுக்கு, என்ன வாங்குறது, எப்படி வாங்குறது, என்ன வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் வந்து பேசிக்காக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ்க்காக இருந்தாலும் சரி, ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்காக இருந்தாலும் நான் பேசிக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வாங்கி கண்டிப்பாக வைப்பேன். ஏன்னா எல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எது இருந்தாலும் நம்ம வந்து டக்கு டக்குன்னு நம்மளால் செய்ய முடியும். ஸோ எதாவது எடுத்து நம்ம வந்து டக்கு டக்குன்னு, இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு லேப்டாப் கஞ்சி செய்யலாம், ஒரு தோசை வேணும், ஒரு எல்லாமே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானது கொஞ்சம் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம வந்து தேவையில்லாமல் நிறைய விஷயங்கள் செலவு பண்ணுவோம், அன்வான்டாக நிறைய ஸ்நாக்ஸ் அது இதெல்லாம் வாங்குவோம், ஆனால் வந்து ஒரு ஹெல்த்துக்காக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் தான் வாங்கணும்னு நான் உங்ககிட்ட சொல்லலை.
உங்களுக்கு கிடைச்சது இந்த மாதிரி மாவுக இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு உங்கள் லோக்கல் ஸ்டோர்ஸ்லாம் கிடைக்காது, நீங்கள் வந்து வாங்கி வச்சுட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இதுதான் நான் வந்து சொல்ல விரும்புகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இனிமேல் வந்து கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போட பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். ஓகே, இதோட நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.